Hello, I am Dr. Aishwarya from Doctor Mommies channel. Doctor Mommies channel is a dedicated channel for sharing information on women and children's health. So, inniki in the video la naan what are the best days to get pregnant? That is fertile period. Abdina ennandradha Tamil la surukkama solla poren. So, எதுக்கு நம்ம ஃபர்டைல் பீரியட் தெரிஞ்சுக்கணும்? ஒன்று, நம்ம எப்போ ப்ரெக்னென்ட் ஆகலாம் அண்ட் செகண்ட் எப்போ ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபர்டைல் பீரியட்ன்றது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்டைல் பீரியட் அதாவது ஃபர்டைல் விண்டோ அப்படின்ற நேரத்தில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி இருக்குது. இல்லை ரொம்பவே முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இது யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கோ அவங்களால மட்டும்தான் இதை கணிக்க முடியும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் இதை நம்ம சரியாக கணிக்க முடியாது. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு நம்ம பீரியட்ஸ்னால் என்ன, பீரியட்ஸோட டேஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ பீரியட்ஸை நிறைய பேர் வந்து தவறாக கால்குலேட் பண்ணுவாங்க. என்றைக்கு வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆரம்பித்து ஒரு பேட் அட்லீஸ்ட் நனையுதோ அன்றைக்கி தான் பீரியடோட முதல் நாள்னு நீங்கள் கணக்கெடுக்கணும். நிறைய பேர் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர ஸ்பாட்டிங்கு அதெல்லாமே வந்து கணக்கெடுத்துப்பாங்க. அதெல்லாம் வந்து தப்பு. ஸோ பீரியடோட என்றைக்கு நல்ல ஃப்ளோ வருதோ அன்னிலேருந்து நீங்கள் 1, 2ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ சில பேருக்கு பீரியட்ஸ் 20 days இருக்கும், 28 days இருக்கும், சில பேருக்கு 30 days இருக்கும், சில பேருக்கு 35 days இருக்கும். எனி பீரியட் தட் லாஸ்ட் பிட்வீன் 21 to 35 days வந்து நார்மல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பீரியடோட லாஸ்ட் டே அதாவது இன்கேஸ் உங்களுக்கு 28th day இருந்ததுன்னா அதுலேருந்து 14 நாள் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அன்றைக்கி தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 14th day வந்து ஓவிலேஷன் டேன்னு எடுத்துக்கலாம். இதுவே 30 days பீரியட்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து 14 நாள் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 16th day தான் உங்களோட ஓவிலேஷன் டேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதே மாதிரி உங்களோட சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவிலேஷன் டே நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, அன்றைக்கி தான் வந்து நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி அதிகம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 நாளும் அதுக்கு பின்னாடி 2 நாளும் நம்ம அந்த ஃபர்டைல் பீரியடுன்றதை சொல்லுவோம். இது ஏன்னா விந்தணு வந்து நம்ம பாடிக்குள்ளே கிட்டத்தட்ட 3லேருந்து 5 நாள் உயிர் வாழவும், இதுவே வந்து எக்கு கருமுட்டை வந்து 1 நாள் தான் உயிர் வாழும். ஸோ அதனால தான் முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் வந்து நம்ம இந்த ஃபர்டைல் விண்டோன்ற பீரியடில் நம்ம சொல்கிறோம். சரி, ஸோ இதை நான் ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் டாக்டர்னா, நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஓவிலேஷன் ட்ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் உங்களோட டேட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதுவே அழகாக கணிச்சு தந்துடும். ஸோ அந்த நாளில் உங்களுக்கு பீரியட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சிக்கு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் வந்து அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸை அவாய்ட் பண்ணாலே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் டெய்லி இன்டர்கோர்ஸ் பண்ணணுமா இல்லாட்டியும் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன். விந்தணு வந்து 3லேருந்து 5 நாள் வரைக்கும் உயிர் வாழறதுக்கு தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட் டே இன்டர்கோர்ஸ் பண்ணாலே அது மோர் தென் சஃபிஷியன்ட். ரெண்டாவது கேள்வி, வாட் பொசிஷன் ஆஃப் இன்டர்கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ன்றது. சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவன் எனி பொசிஷன் ஆஃப் இன்டர்கோர்ஸ் டஸ் நாட் மேட்டர். எந்த வழியாக வந்து விந்து உள்ளே போனாலே போகுதும், அந்த பீரியட் ஆஃப் அந்த ஃபெர்டைல் பீரியடில் நீங்கள் ஒன்றா இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பொசிஷன் டஸ் நாட் மேட்டர். மூணாவது, ரொம்ப அடிக்கடி எங்களை கேட்குற கேள்வி என்னென்னா, டாக்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா வந்து விந்து எங்களுக்கு வெளியில் வருது, இதனால எங்களோட ப்ரெக்னென்சியோட சான்சஸ் பாதிக்குமா? முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த சீமன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விந்தும் இருக்கும், அதில் மற்ற நிறைய விஷயங்களும் இருக்கும். அந்த அந்த ஸ்பேமை கொண்டு போகிற ஒரு மீடியம் அதுதான் வந்து அந்த சிமெண்ட்ன்றது. ஸோ அதில் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேர்ம்ஸ் இருக்கும், கோடிக்கணக்கான ஸ்பேர்ம்ஸ் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்ததுன்னா நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அல்டிமேட்லி உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பேர்மும் ஒரு எக்கு இருந்தால் போதும், நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த கொஞ்சம் விந்து வெளியில் வர்றதுனால உங்களுக்கு ப்ரெக்னென்சியோட சான்ஸ் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்டைல் பீரியட் அண்ட் எப்படி வந்து நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகலான்றதை பற்றி நான் தெளிவாக சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.